You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். பகுதி பகுதியாய் ஒவ்வொரு காரியமும் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். ஒவ்வொரு அரை மணி நேரமும் இந்த தொகுத்து உங்களுக்காக வழங்கப்படுகிறது. தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபையை தேவனிடத்திலிருந்து பெற்று இந்த உலகத்தில் நடத்தி வருகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் அந்த வசனங்களை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். போன எபிசோடை நம்ம பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 4:18 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை நாம் ஒரு சில காரியங்களை பார்த்துருக்கிறோம். இந்த எபிசோட்லையும் அந்த வசனங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் வெண்ணியசாய் அவர்கள் முதலாவது பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4:18 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 20 வசனத்தை பார்க்கும்போது, உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள் என்று அழைக்கிறார். அழைத்த உடனே அவர்கள் பின் சென்றதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் எதற்காக அவர் அழைத்தார் என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலையிலே ஆண்டவர் அழைக்கிறார். மோசேயை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாய் அழைத்தார். இப்போ இங்கே இந்த சீஷர்களை அழைக்க காரணம் என்ன? அப்போ அழைத்த உடனே போயிட்டாங்க, அவ்வளவுதான், உடனே போயிட்டாங்க அப்படின்றத நாம வாசிக்கிறோம். ஆனால் மார்க்கு சுவிசேஷம் 3:18 பார்க்கும்போது அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே சொல்லுகிறார். மார்க்கு 3:13-14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்க பாருங்க, அழைத்துட்டு எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற ஒரு நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க, வாசிக்கலாம். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் அப்போ இயேசுவோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போ அங்க எத்தனை காரணம் இருக்குங்க? முதலாவது தன்னோடு கூட இருக்கணும், ரெண்டாவது என்ன பண்ணும், அதாவது பிரசங்கம் பண்ணணும், மூன்றாவது பிசாசுகளை துரத்தணும். அப்போ தேவன் அழைத்ததிலே அழைப்பிலே நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தான் இங்க மார்க்கு சுவிசேஷத்துல தெளிவா பார்க்கிறோம். அப்போ அழைத்தார், உடனே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னன்னு கேட்டு அவங்க தன்மோடு கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவனோடு கூட இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். தேவனை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவரோடு கூட இருக்கணும். ஃபாதர் அவர்கள் அழகான ஒரு விஷயம் பாஸ்டர், தேவனோடு கூட இருக்கணும்ன்றது ஒரு சிம்பிள் வேர்ட்ல நீங்க சொல்றீங்க, தேவனோடு இருக்கணும். இங்க ஃபாலோ மீ அப்படின்றதும் வந்து ஒரு வார்த்தையா இருக்கு. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா, பின் தொடர்ந்து வா அப்படின்றது இயேசு அழைக்கிறார். ஆனா பின்பற்றுகிறது என்பது நாம் யாரோடு கூட இணைகிறோமோ அவங்களுடைய சுவாபங்கள் உடையவர்களாய் நம்ம மாறிதான் அவங்களோட கூட நடந்துப்போம். உண்மை. சோ அதுதானே ரொம்ப முக்கியம். அது உண்மை. ஏன்னா இப்ப நம்ம பின்பற்றுகிறோம், ஊழியம் செய்யறோம் அப்படின்னா நம்ம இஷ்டமா செய்யறதுக்கு இல்லை, அவர் தந்திருக்கிற ஊழியத்தை அவர் திட்டத்தின்படி செய்வதுக்கு தான், அவரோடு இணைத்து அவர் செயல்படுத்த. ஆமா. ஆகவேதான் இங்க பார்க்கும்போது சும்மா சாதாரணமா அழைக்கல, தம்மோடு கூட இருக்கணும். அதனால்தான் ஃபாதர் அழகா ஒரு பாட்டு வர, மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா அப்படின்னு பாடுறார். அதே போல அவரோடு கூட நாம எப்போதும் இணைந்திருக்கும் பொழுதுதான் அவருடைய சித்தம் வெளிப்படுகிறது. ரெண்டாவது பிரசங்கம் பண்ணணும், மூன்றாவது ஒரு பவர், ஒரு வல்லமையை கொடுக்கிறாரு. என்னன்னு கேட்டா பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகப்படுத்த. அப்ப அழைத்ததின் நோக்கம் இதுதான். அப்போ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் அழைக்கிறார் என்பதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்தவர் அழைத்ததின் நோக்கம் என்ன என்று அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் யோவான் 15:16 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களை தெரிந்து கொண்டேன். அழைப்பு என்பது தேவனால் அழைக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்வதுதான் அழைப்பு. ஏதோ ஊழியத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சி இருக்குன்னு போறது அல்ல.
அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம், தெரிந்து கொள்வதுதான் அழைப்பு. அதாவது ரொம்ப தெளிவா நீங்க போன முறை சொல்லும் போது கூட சொன்னீங்க, நம்ம திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. நம்ம நோக்கமா இல்லை, ஏன்னா ஜெயக்குமார் பாஸ்டர் போன எபிசோட்ல சொன்னாங்க, என் நோக்கமா என்னுடைய வேலையை செய்வது. அதாவது இப்போ நம்முடைய ஆதாயத்துக்காகவும் நம்முடைய லாப நோக்கத்துக்காக போறதில்ல, தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றும். அப்போ இங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னு கேட்டா, நீங்கள் என்னை, ஐயா அந்த வசனத்தை வாசிக்கலாமா, யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கோ, உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கோ நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ அடுத்து என்னன்னு கேட்டா, அழைப்புல அடுத்த ஒரு ஸ்டெப், அதாவது பிரசவம் பண்றது ஞாயிற்றுக்கிழமை பிரசவம் அது இல்ல, அது மட்டும் இல்ல, அதே நேரத்துல இங்க என்ன சொல்லிருக்கு, கனி கொடுக்கும்படியாய் தான் நம்ம என்ன செய்திருக்க, கனி கொடுக்கணும், கனியில நிலைச்சிருக்கணும். ஆமா, அப்போ கனி கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம நீங்க சொல்றபடி நிலைத்திருக்க வேண்டும், எதுல, அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்கிறதுல நிலைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் இங்க தெளிவாய் அங்கே அப்போஸ்தலன் 22:14-15 தெளிவா சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டா, அழைத்ததின் நோக்கம் என்ன என்று கேட்டால் கனி கொடுக்க. அப்போ நம்முடைய கனி எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இல்ல, கனி சொன்ன உடனே ஒரு சிலருக்கு தெரியாது கனின்னு, ஒருவேளை நம்ம இங்கிலீஷ்ல அது வந்து ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். கனின்னு சொல்லும் போது என்ன கனிகள், அது வந்து நமக்கு கலாத்தியர்ல எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தையை பாருங்க, ஆவின் கனியோ அப்படின்னு தான் இருக்க, ஆவின் கனிகளோ அப்படின்ட்டு இல்ல. இப்ப இதெல்லாம் சேர்ந்து கனி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன, அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்த குணம், இச்சை அடக்கம். சோ இதுதான் கனி. ஆமா, இந்த கனி அவர்கள் இந்த கனிகளை கொடுக்கணும். ஆமா, இந்த கனியில நிலைச்சிருக்கணும், நிலைச்சிருக்கணும். குறிப்பாய் அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் இந்த கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் யாத்ராமும் 3:4 பார்த்தீங்கன்னா, அங்க மோசே அழைக்கிறார். அப்போ அழைப்பு வித்தியாசமா இருந்தாலும் நோக்கம் ஒன்று. இப்ப பாருங்க, மோசே அழைக்கிறார் என்று சொன்னால், மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்படியாய் அங்கே மோசே அழைக்கிறது போல, இன்றைக்கு நம்மை ஊழியக்காரரை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மந்தையை நடத்தி கொண்டு போக, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக தான் ஊழியக்காரரை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், எரேமியா 5:5 பார்க்கும்போது, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக நான் என்ன பண்ணேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்போ தெரிந்து கொள்வதின் நோக்கம் முதலாவதாக அவரோடு கூட இருக்கணும், அதன் பிறகு பிரசங்கம் பண்ணணும். அது மட்டுமல்லாத படிக்கு இன்னும் கனி கொடுக்க வேண்டும், கனியில நிலைக்க, கனியில நிலைத்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியங்கள் கூட, பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகப்படுத்த, இதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே உறுதியாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதோ அழைச்சாரு பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அதோடு கூட இல்லை, அந்த அழைப்பின் பின்னாடி இவ்வளவு சத்தியங்கள் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவரோடு கூட இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏதோ நம் மனம் போன போக்கிலே போகிறவராய் இராதபடிக்கு அவரோடு கூட இருந்து அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கலாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை ரொம்ப துல்லியமா தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தின இன்னும் சில காரியங்கள் எல்லாம் நம்ம திலர் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியா பேச போகிறார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில ஒவ்வொரு காரியமாய் நம்ம கவனிக்க போகிறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றதை கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெயக்குமார் அவங்க பேசுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தையின் புத்தகம் 4 தொடர்ச்சியாக நாம் பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்ட சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 20 இருந்து நாம் பார்க்கும் பொழுது 19 இயேசு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடியாக்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் 20 சொல்கிறது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு, அப்படின்னா தங்கள் தொழிலை விட்டு, தங்கள் செய்கிற தொழிலை விட்டு, ஏன்னா இதுவரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் திட்டத்தை மாற்றுகிறார், நோக்கத்தை சொல்கிறார். என்ன நோக்கம், இனி வாங்க பெரிய மீன் பிடிக்கலாம்னு சொல்லல, என் பின்னே வாருங்கள் நான் உங்களை
மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னவர் நோக்கத்தை தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் மறுதளிக்கவில்லை. உடனே அவர்கள் வலையை விட்டுனா தங்கள் தொழிலை விட்டு என்ன சொல்வாசனோ அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. இயேசு நம்மை அழைக்கும் பொழுது விட வேண்டியதை விட்டு அவருக்கு பின் செல்ல வேண்டியது நம்ம விழுந்த கடமை. 21 பார்க்கும் பொழுது அவர் திரும்பி ரெண்டு பேரும் அழைக்கிறதை 21 பார்க்கிறோம். அதே இடத்துல யார் யார் அழைக்கிறாரு? ஆண்டவர் யாக்கோபையும் செபிதேயின் குமாரர் யோவானையும் கர்த்தர் அழைக்கிறார். அவங்க தகப்பனோடு கூட இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து யாருங்க? அவங்க தகப்பனோடு கூட பேதுரு அந்திரேயே தகப்பனோடு இல்ல, ரெண்டு பேரும் அவங்க சகோதரர்கள் தான். இவர்களும் சகோதரர்கள் தான். இவர்கள் தகப்பனோடு சேர்ந்து வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு வலையை போடுறவங்களும் தேவை, வலையை பழுது பார்க்கறவங்களும் தேவை. பாருங்க, இவங்க யாரு? வலையை போடுகிற பேதுருவும் அவனுடைய சகோதரன் ஆகிய அந்திரேயாவும் வலையை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இங்க யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்களே கூட கர்த்தர் அழைக்கிறார். அப்ப அவங்களே என்ன செய்யறாங்க? வசனம் சொல்றது, உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது அவங்க ரெண்டு பேரும் செய்யாத இன்னொரு ரெண்டு ஒரு அடிஷனலான காரியம், அவங்க வலைய விட்டாங்க போயிட்டாங்க. இவங்க வலைய மாத்திரம் இல்ல, அப்பாவை விட்டு. அப்படின்னா இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேக இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தில கர்த்தருக்கென்று அழைப்பை பெற்றவர்கள் நாம் விட வேண்டிய காரியங்கள், அதாவது தேவனோடு முக்கியமானவர்கள் யாருமே இல்ல. அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த இடத்து உறவு முறை மற்ற காரியம் என்றதை விட தேவனை விட. நீங்க பேசும்போது அந்த வசனம் கவனம் வருது, ஒருவனாகிலும் என் தாய் ஆகிலும் தகப்பனாகிலும் மனைவி ஆகலும் சகோதரன் ஆகிலும் சகோதரி ஆகிலும் எனக்காக விட்டு வந்த அவனே என்னுடைய சகோதரனாயிருக்கிறான், சகோதரியா இருக்கிறான். அப்ப விட்டுட்டு போகிற ஒரு சுவாபம். அப்போ இயேசுக்கு மேல இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்போ அவர்களை அழைத்தார் என்று வசனம் வருது. என்ன பண்றாரு? அவர்களை அழைத்தார். இப்போ 19-22 வரை தேவன் ஊழியர்களை அழைத்து நோக்கத்தை தெரிந்து கொண்டதை நம்மால் புரிந்து கொள்ள அழைக்கிறார். 23 பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து அவர்களுக்கு உண்டாயிருந்த சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீங்களாக்கி சொஸ்தமாக்கினார். சகல சகல எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்கிறோம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. அப்போ தெரியும் தேவாலயம் எங்க இருக்கிறது, ஜெப ஆலயம் எங்க இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவாலயம் என்பது வேறு, ஜெப ஆலயம் என்பது. ஏன்னா தேவாலயம் அந்த நாட்களில் எருசலேம்ல மாத்திரம்தான் இருந்துச்சு. தேவாலயம் என்பது எருசலேம், இஸ்ரவேல் தேசத்துல எருசலேம்ல இருக்கிறது தான் தேவாலயம். தேவாலயத்தில் தான் பலி செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தில் எங்கன்னா இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் பிரயாணப்பட்டு வந்து தங்கள் பாவ நிவர்த்திக்காக தங்கள் திராணிக்கேற்றபடி ஆடுகளையும் மாடுகளை வாங்கி பாவ நிவர்த்தி செய்கிற ஸ்தலம் தான் தேவாலயம். பழைய ஏற்பாட்டு காலத்து தேவாலயம் அதுதான். பேச இருந்த காலத்து கூட தேவாலயம் இருந்தது. ஜெபாலயம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தொழில் நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக உலகத்தில் எங்கிருந்தாலும் தாங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியாய், தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாய், ஜெப ஆலயங்களை கட்டி கொண்டார்கள். அது ஏற்படுத்தப்பட்டது. அப்போ உலகம் முழுவதுமாய் அவர்கள் எங்கு போனாலும் ஜெப ஆலயங்களை கட்டி கொண்டார்கள். தேவாலயத்தை கட்ட முடியாது. ஏன்? நம்முடைய நாட்டில் கூட ஜெப ஆலயங்கள் இன்னைக்கு கூட கேரளாவில் இருக்கிறது. ஏன்னா கேரளாவிலே யூதர்கள் வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே ஜெபாலயத்தை கட்டி கொண்டார்கள். ஆனா தேவாலயம் என்பது உலகம் முழுவதுமாய் இருக்கிற மக்கள், யூதர்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலுக்கு சென்று தேவாலயத்துக்கு சென்று பாவ நிவர்த்திக்கு மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி பலியிட வேண்டும். அப்ப இந்த இடத்துல இயேசு ஜெப ஆலயங்களுக்கு செல்கிறார். அப்போ உடனே வசனம் சொல்லுது, பின்பு இயேசு கலிலேயா எங்க சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. பாருங்க,
உபதேசம் என்பது வேறு, பிரசங்கம் என்பது வேறு. உபதேசத்துக்கும் பிரசங்கத்துக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னா, உபதேசம் இதை கை கொண்டு தான் நீ ஆகணும். இதை நீ இப்ப அநேக சீஷராக்கி, பிரசங்கம் என்பது வெளியப்புறத்துல மற்ற ஜனங்களுக்கு பண்றது, உபதேசம் என்பது தேவாலயத்தில் இருக்கு, நீ இப்படித்தான் நடக்கணும், நடக்கணும், இதுதான் பிரமாணம், இது மீறி நடக்க கூடாது, இது உபதேசம். அநேகர் நீ இப்ப உபதேசம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்களை கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் உபதேசம் பண்ணுங்கள். மீட்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உபதேசிப்பது இப்படித்தான் நடக்கணும், இதைதான் நீ செய்யணும், இப்படித்தான் தொழுது கொள்ள. உபதேசம் பிரசங்கம் என்பது பொது உடைமையாக இருக்கிறது. ஜபாலை உபதேசித்து ராஜத்து சூஷத்தை பிரசங்கித்தார். அப்போ ரெண்டு வேலை நடக்குது, ஒன்னு மீட்கப்பட்டவனுக்கும் சத்தியத்தை சொல்லணும், அறியாதவனுக்கும் பிரசங்கிக்கணும்ன்ற இந்த பகுதி நமக்கு எடுத்து உரைக்கிறது. அப்ப இந்த பகுதிகளில் நீங்க பார்க்கும் போது அவர் பிரசங்கிக்கிறார், உபதேசிக்கிறார், அதே நேரத்துல சகல விதமான வியாதிகளையும் அவர் குணமாக்குகிறார். இதெல்லாம் ஒரு ஒரு வாரத்துல போடப்பட்டிருக்கு, சாதாரணமான விஷயம் இல்லை. இயேசு எவ்வளவு பெரிய மகிமையான காரியங்கள் அந்த நாட்களில் அங்க செய்தார்ன்றது அந்த நாட்களில் இருந்தவங்களுக்கும் தெரியும், இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்களுக்கும் தெரியும். இதுல இன்னும் கூடுதலான நம்மத்தில ரெவரன் ஜான் பீட்டரையே நம்மத்தில பகிர்ந்து கொள்ள போகிறார். 23 வசனத்தில், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து. இப்போ பின்பு அப்படின்னா முன்பு என்ன பண்ணாரு என்று பார்க்கும்போது 18 வசனத்தில் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், நடந்து போகும்போது அவருடைய ஊழியத்தின் துவக்கம் ஆரம்பமாயிடுச்சு. அங்க வந்து முன்புன்னு சொல்லலை, அந்த இடத்துல போனாரு, ஆரம்பிக்கிறார். அப்ப அடுத்து வரும்போதுதான் பின்பு வருது. அப்ப இந்த வசனத்துல எந்த முதல்ல பிரசங்கம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணின பின்பு அடுத்து தன்னுடைய இடத்துல அடுத்தவங்க ரெடி ஆகணும், அவங்கள பயிற்சி கொடுக்கணும் தன்னை பின்பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு மற்ற அவங்கள யார் யாரு என்னங்கிறத வழிய பார்த்தோம். 23 வசனத்துல பின்பு, 18 வசனத்தில் பார்க்கும் போது ஒரு ஓரத்துல மட்டும் போறாரு, ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு ஏற்கனவே பழக்கமான இடமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போறாரு, ஏன்னா எங்க போனா யார பிடிக்க முடியும்னு அவருக்கு தெரியும், அதனால அங்க போனார். அவருக்கு அந்த காரியம் அங்க நிறைவேறி இருக்கு. இந்த இடத்துல போன பிறகு கலிலேயா எங்கும் அப்படின்னா எல்லை பெரிதாகிறது, ஊழியத்தின் எல்லை பெரிதாகிறது. ஏன்னா இப்போ குறிப்பிட்டவங்க தன்னோட கூட வந்துட்டாங்க, இப்போ அந்த இடத்தை அதன் ஊழிய எல்லை பெரிதாக்குவதற்கு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து கொஞ்ச தூரம் போனவர். இப்போ பாருங்க, ஆண்டவுடைய காரியம் பார்க்கும்போது அவருக்கு களைப்பு இருக்கு, நம்மை போல களைப்பு, நம்மை போல கஷ்டப்பட்டவர் உடல் நலம். தேவன் ஏன்னா மனுஷனா மனிதனா வந்ததுனால நம்மை போல எவ்வளவு அதே தான் இருக்கு. ஆனால் அதை பற்றிய நோக்கம் என்ன, எதற்காக பிடிக்கப்பட்டான? பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9 எதற்கா என்னது பிலிப்பியர் 3 சொல்றாரு 14-15 அந்த வசனங்கள்ல, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடருகிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து அழைப்பில் அல்லது எந்த நோக்கத்துக்கு வந்தாரோ அதுல கொஞ்சம் கூட அவர் சலிக்கல, களைப்பு இல்லை. ஏன்னா அதனால்தான் அவர் இரவெல்லாம் ஜபம், பகலெல்லாம் ஊழியம், எல்லா விதமான ஊழியம். அவருக்கு மனுஷகுமாரனுக்கு நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இப்போ நமக்கு இப்போ இன்றைய நாட்களில் கொஞ்சம் பல மைல்கள் அப்பால் ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னால் வாகன வசதி வைத்து கொண்டு கொஞ்சம் அந்த ரொம்ப களைப்பு இல்லாமல் போயிட்டு ஊழியங்களை நிறைவேற்ற முடியும். அன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை, நடந்தே போகும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அப்ப அந்த நடையின் பயணம் ஊழிய எல்லையின் இடத்தை அதிகப்படுத்துகிறார். சரிங்க, எல்லா இடத்துக்கும் போற சுற்றி நடக்கிறார். இதை படிக்கும் போதே நாம சொல்லணும், செய்யணும். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற நாம கூட ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு இல்லாமல் ஊழியத்தின் எல்லை பெரிதாகுவதற்கு முயற்சிகள் எடுக்க, அதாவது கட்டடங்களை சொல்லல, ஆமா, ஆனா ஊழியத்தின் பரவ, ஊழியத்தின் எல்லை, ஆமா, பரவ. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவன் சொன்னார், ஆபிரகாமுக்கும் சொன்னார்,
இவ்வளவு தூரம் நட நம்ம திருச்சபையை வந்து ஆண்டவர் தந்திருக்கிற அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கலாம். பட் சுவிசேஷம் என்பது எல்லா இடத்துக்கும் போக வேண்டும். அது அப்படி போகும்போது அவர் அந்த சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, குறிப்பா கலிலேயா நாடுன்னு ஏற்கனவே நாம பார்த்தோம், புறஜாதி நாடு. புறஜாதினா பிற யூதர்களுக்கு அப்பாற்பட்ட. ஏன்னா நம்ம புறஜாதினோட யாரையும் தப்பாலாம் நம்ம சொல்லல, தவறா புரிந்து கொள்ளவும் கூடாது. அப்ப இவங்க என்ன அப்படின்னா பிற ஜாதி, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறார். அதை நாம இன்னொருத்தவங்க மனசு புண்படும்படியாக நம்ம பேசுற விஷயம் அல்லாதவர்கள், இஸ்ரவேலர்களா தேவன் தமக்கு சொந்தமான ஜனங்களாய் தெரிந்து கொண்டார். அது இப்ப வந்து இயேசு சாமியை ஏற்றுக்கொள்ளவங்க எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அப்படி இருக்கு. அப்போ அந்த புறஜாதிகள் என்று அழைக்க, ஏன்னா அந்த கலிலேய தேசத்தை சொல்லும் போது புறஜாதிகள்னா நம்ம புறஜாதிகள் தேசம்னே இருக்குது, ஏசாயா 9:1-2. அப்ப அந்த இடத்துல ஜபக்குழு ஜப ஆலயம் வந்திருக்குன்னு சொன்னா அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அந்த இடத்துல ஜபத்தை முக்கியப்படுத்திருக்காங்க. ஜப ஆலயம்னா ஜபம், ஜபம் வேண்டும், ஜபம். அப்ப அந்த ஜப ஜபத்துக்குள்ள, ஜப வீட்டுக்குள்ள அநேக காரியங்கள். இன்றைக்கு ஆலயம் என்று இருந்தால் பாடல், துதி, தொழுகை, ஸ்தோத்திரம், செய்தி போன்ற அமைப்புகள்லாம் வைத்து நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். பல சுவாரஸ்யமான காரியங்களை வைத்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட. ஆனா அன்றைக்கு ஜபாலயங்கும் போது அந்த ஜபாலயத்துல குறிப்பா என்ன செய்யணும்னு கீழே சொல்லி இருக்கு. அப்போ ஜபாலயம்னா தேவனுடைய பிள்ளைகள். ஏன் ஜபாலயம் அந்த இடத்துல இருந்தது? ஜப ஆலயம், அதாவது என்ன, ஜப ஆலயங்கள், ஆலயம் ஆலயங்கள். இப்போ ஏற்கனவே பாஸ்டர் சொன்னாரு, எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயம், முதல் ஆலயம் இடிக்கப்பட்டது, அடுத்த ஆலயம், இப்போ அந்த கடைசியில் மூன்றாவது ஆலயம், அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆலயங்கள் ஏன் அந்தந்த இடத்துல இருந்ததுன்னா, ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளில் அங்கே போக முடியாது, அவ்வளோ தூரம் போக முடியாது. பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அதுவும் குடும்பம் குடும்பமாக போகணும்னு வேற விதிமுறைகள் இருக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நிறைய பேர் நடந்து தான் பிரயாணப்படணும். அது அடுத்த கொஞ்சம் வசதி உள்ளவங்க கழுத வச்சிருப்பாங்க, இல்ல குதிரை வச்சிருப்பாங்க. யுத்தம் பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் வேகமா ஓடுன்னு சொல்றவங்க குதிரை வச்சிருப்பாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரே பிரசங்கம் பண்ணும் போது என்ன செய்யறாரு, ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்ணும் போது அவங்க பசியோட இருக்காங்க, களைச்சிருக்காங்க, அவங்களை அப்படியே விடக்கூடாதுன்ட்டு அவர்களுக்காக பரிதாபப்பட்டார். போன மயங்கி விழுந்துருவாங்கன்னு சொல்றாரு, பரிதாபப்பட்டார். அப்படிப்பட்ட தேவர் இவர்களை ஓய்வு நாள்னு நியமித்து இவர்கள் தூரமா போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம் என்று பக்கத்திலேயே ஜபாலயத்தை வச்சு நீங்க அதை பின்பற்ற வேண்டும் என்பதாக. அப்ப அந்த இடத்துல அவர்கள் வந்துதான் என்ன செய்தாரு, உபதேசித்தார். உபதேசம், தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, உபதேசம்னா டாக்டரின், டீச்சிங், கற்றுக் கொடுத்த டீச்சிங், டீச்சிங் தான் இருக்கும். உபதேசம் பிரீச்சிங் இருக்கு, பிரீச்சிங் என்பது டீச்சிங் இன் தி சினகாக்ஸ், அதான் பிரீச்சிங் தி காஸ்பல். அதான் இப்ப நாம இங்க வந்து அந்த இடத்துல அவங்க சுவிசேஷம் சொல்ல, ஜபாலயத்தில் சுவிசேஷம் சொல்லல, நாம இங்க டீச் பண்றோம், நாம கற்றுக் கொடுக்கிறோம். இப்ப நாம வந்து இங்க ஜனங்களுக்கு வந்து எல்லாரும் புரிந்துகிற அளவுக்கு விளக்கி கொடுக்கிறோம். உபதேசம் என்பது இருக்கின்ற உண்மைகளை, ஏன்னா எல்லாருக்கும் புத்தகம் படிப்பாங்க, நிறைய விஷயம் கேள்விப்படுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டது போல இருக்கு, ஆனா உண்மை விஷயம் எங்களுக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவன் சொல்லாவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும் என்கிற வார்த்தைகளும் உண்டு. அதனாலதான் ஜனங்கள் வழி தவறி போயிடாம தெய்வத்தை பின்பற்றி ஆண்டவருக்காக வாழணும், சத்தியத்தை கை கொள்ளணும், தேவ ராஜ்யத்துக்கு ஜனங்க போகணும் என்பதற்காக அழகா சொல்லி கொடுக்கிற இடம் தான் உபதேச வார்த்தைகள். அப்ப இது ஜபாலயத்துலதான் முக்கியமானது அந்த உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்துள்ள அநேக விஷயங்கள் கீழே இருக்கு, பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியமாய் இன்னும் நிறைய அந்த வசனங்களிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கூடுதலாக நம்ம திருவரன் மில்கி சேதக் அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். நம்ம நேரடியாக அவங்க மூலியம் ஆவியானவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கவனிக்க போகிறார். தொடர்ச்சியாக நாம் 23 வசனத்தை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 103:3 நாம் பார்க்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார்,
இயேசு கிறிஸ்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது, வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் கலிலேயா எங்கும் நடந்து சுற்றி நடந்து அவருடைய ஜப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்ப வெறும் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போதிக்கிறதும் பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, சினகாகல, அதாவது ஜப ஆலயம், அதுதான் யூதர்கள் சினகாக் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அடிக்கடி எங்கெங்கெல்லாம் சுற்றி திருந்தாரோ அங்கெல்லாம் ஜப ஆலயங்களிலே அவர் உபதேசித்தார் என்று அநேக வார்த்தைகள் இருக்குது. 9 35 வசனம், மத்தேயு 9:35 பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அவர் சுற்றி திரிந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 11:5 வாசிக்கப்படும் பொழுது, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று தேவனால அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் இங்கே நடந்து வருகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் பிடிப்பிற்கு அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திறந்தார். அப்ப இயேசு வந்த நோக்கம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அதே நேரத்துல வியாதிகளை சொஸ்தப்படுத்தினார், பிசாசு பிடித்திருந்தவர்களை விடுதலையாக்கினார். இயேசு பிசாசு பிடிச்சவங்களை விடுதலையாக்கினார் என்று பண்ணும்போது தீய ஆவி அவர்களை பிடித்திருந்தது. இப்ப பிடிச்சிருக்கிற பேய்களாம் பாத்தீங்கன்னா செத்து போனவங்க பேரை சொல்லும், பைபிள்ல அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நான் இவங்க வந்துட்டேன், நான் அவங்க வந்துட்டேன்னு சொல்லும். பிசாசன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஒரு கல்லை வச்சு நமஸ்காரம் பண்ணா கூட வணங்கினா கூட அதுக்கு பின்னாடி இந்த பிசாசினுடைய ஆவிகள் கிரிய செய்யும். இன்னைக்கு இயேசு வாழ்ந்த நாட்கள்ல பிசாசுகள் அசுத்த ஆவிகள் ஆண்டவர் விரட்டினார், அவர்களை குணமாக்கினார் என்று தெளிவாக இங்க சொல்லப்படும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் பிசாசுகளை துரத்தவும் அற்புதங்களை செய்யவும் சீஷர்களுக்கும் வல்லமையை கொடுத்தார், தாமும் அதை நிகழ்த்தி காண்பித்தார். இன்னைக்கு ஊழியர்களாக இருக்கிற நாம் வசனத்தை தெளிவாய் போதிக்கிறவர்களாக இருக்கணும், பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சில பேர் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுக்குள்ள சில பேர் பயப்படுவாங்க, வெளிச்சத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் தைரியமாய் இருக்க முடியும் என்பதை வசனம் இங்கு ஆணித்தரமாய் சொல்லப்படுகிறது. அதுக்கு கீழே நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய கீர்த்தி, அதாவது வியாதிகள் சுகமாகிறதும் பிசாசுகள் ஓடுகிறதும் அவருடைய கீர்த்தி எங்கன்னா உலகம் எங்க, வசனம் சொல்றது பாருங்க, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏன் இங்க சீரியா என்று சொல்லுதுன்னா யூதர் அல்லாத பட்டணம், அது யூதர்கள் வாழாத பட்டணம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அங்க யூதர்கள் அதிகமா இல்ல. அப்ப யூதர்கள் அல்லாத இடத்திலேயும் இயேசு கிறிஸ்துடைய புகழ் கீர்த்தி பரம்பிற்று. இப்பேற்பட்ட மனிதர் இருக்கிறார், அவரால் அற்புதங்கள் நடக்கிறது என்பதை வருகிறது. அப்பொழுது பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினார், எங்கு போனாலும் எந்த ஜப ஆலயங்களிலே கடந்து சென்றார். இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா ஜப ஆலயங்களிலே நடக்கிறது. இயேசு அங்க வருகிறாருன்னா திரளான கூட்டம் அங்க வருவாங்க, அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்தினார். இனி அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாக கலிலேயாவிலும், 25 தெக்கோபோலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறம் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். எண்ட் ஆஃப் த ரிசல்ட், இயேசுவை பின்பற்றினாங்க ஜனங்க. எந்த ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சாலும் முடிவு என்னன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கணும்.
இன்னைக்கு பல லட்சம் பல கோடிகள் செலவு பண்ணி பட முயற்சிகள் கூட்டம் நடக்குது. அதன் விளைவு என்னன்னா, ரட்சிக்கப்பட்டார்களா, ஆத்மா புது ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டார்களா, இயேசுவை பின்பற்றினார்களான்னு பார்த்தா ரிசல்ட் ஜீரோ. யாரு வராங்க? விசுவாசிகள் வருகிறாங்க. அதே சபையில சர்ச்சுக்கு போறவங்க தான் கை தூக்குறாங்க. கை தூக்குறாங்க, அவங்க தான் முன்ன. கையை தூக்கலன்னா உடனே இயேசு கிட்ட அற்புதம் வேணும்ன்றவங்க யாரு? ஏதோ ஒன்று டிரான்ஸ்லேஷன் சொல்லி வாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு கூப்பிட்டு அவங்களுக்கே ஒரு பாலிஷ் போட்டு அவங்களே மறுபடியும் ஒப்பு கொடுப்பாங்க. சில சபைகளில் விதமா இருக்கிறாங்க, என்னது கை தூக்குறோம்னு தெரியாது தூக்குவாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, இயேசு அற்புதங்களை செய்கிறார், அதை பின்பற்றி அநேக பட்டணங்கள் இருந்து ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் பின்னாடி செல்லணும், அவருக்கு பின்னாடி பின்னாடி செல்ல. அதுதான் அதுதான் நல்ல ஒரு முடிவு. நான் கூட 2012 ஒரு கூட்டம் வச்சேன். அந்த கூட்டம் வச்சு அதனுடைய முடிவு பார்த்தா ஜீரோ ஆயிடுச்சு. ஆனால் செலவு பண்ணது லட்சத்துக்கு மேலே போனது. பார்த்தா அதோட கூட்டமே இல்லை. எந்த கூட்டம் வச்சாலும் சபைக்குள்ளவே விசுவாசிகளை பலப்படுத்த வேண்டும், விசுவாசிகளை எழுப்பி சுவிசேஷத்தை பரம்ப செய்வோம் என்று சொன்னால் அதுவே போதும். இன்றைக்கு நம்ம பேருக்காக புகழுக்காக நம்ம செய்யறதுனால ஜனங்க விசுவாசிங்க தான் வருவாங்க, மற்ற சபை விசுவாசிங்க தான் வருவாங்க. தேவன் அறியாதவர்கள் வந்து இயேசுவை பின்பற்றுவது மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. இயேசு எங்கெல்லாம் போனாரோ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். முடிவு என்ன? அவருக்கு அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். செய்கிற எந்த ஊழியமா இருந்தாலும் இயேசுவை பின்பற்றுகிற ஊழியமாய் மாற வேண்டும். நாமும் அவருக்கு பின் செல்ல வேண்டும், மற்றவர்களையும் அவருக்கு பின் நடத்த வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பின்பற்ற வேண்டும், ஃபாலோ மீ என்பதுக்கு அர்த்தம் சாதாரணமான ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கலாம், ஆனால் தேவ சாயலாய் நாம் மாற வேண்டும். தேவனை போல எண்ணம் உடையவர்களா, அவருக்குள்ள இருந்த அந்த மனது உருக்கத்தின்படி, அவருக்கு இருந்த அந்த இருதயத்தின்படி, அவர் செயல்பட்ட பிரகாரம் எல்லா வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இரவும் பகலும் இதில் தியானிக்கிறவன் பாக்கியவானாக இருப்பான். வசனத்தை வாசிங்க, தெளிவான பாதையில் தேவன் உங்களை வழிநடத்துவார். திரளான காரியங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல போதிக்கப்படுகிறது. நிறைய காரியங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு துல்லியமாக சில வசனங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாய் அழகாய் உங்களுக்கு எடுத்து எடுத்து காண்பிக்கும்படியாய் தேவன் உதவி செய்கிறார். அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். 4 முடிவுகள் நாம் இருக்கிறோம். அடுத்த எபிசோட்ல முடிப்போம் நினைக்கிறேன். அதை தொடர்ச்சியை நம்ம முன்னேறி கடந்து போகலாம். ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.